பர்தா முறை இந்த பர்தா முறை என்பது அதாவது சட்டத்தின்படியும் அல்ல அல்லது அவருடைய மரபு வழிப்படியும் இல்லை சில இடங்களில் இது மூடப்பழக்க வழக்கமாக பின்பற்றப்பட்டு வந்தது இப்படிப்பட்ட பர்தா முறை என்பது பெண்களுக்கு ஒரு தடை தடை விதியாகவே கருதப்பட்டது இப்படிப்பட்ட பர்தா முறை என்பது பிற்காலத்தில் எந்தவித சட்டமும் அல்லது விதிகளுக்கு மீறியோ அது செயல்படுத்த முடியாமல் அப்படியே மறைந்து போய்விட்டது அது எதுனா போதும் பென்சில்சு கொலைன்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது வட இந்தியாவில் ராஜஸ்தான் பகுதியில் இன்றைக்கும் அது வந்து நடைமுறையில் இருக்கிறதாக சொல்லப்படுது ஆனால் வந்து சட்டங்களை ஏற்றுவதற்காக காரணமாக அது வந்து மூடி மறைக்கப்படுகிறது பொதுவாக நம்ம பென்சில்சு கொலை ஏன் வரவேற்கணும் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வந்து குடும்ப பெருமை அதே மாதிரி பெண் வளர்ந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து படிப்பு செலவு திருமண செலவு வரதட்சணை செலவு இதையெல்லாம் செய்யணும்னு வேண்டிட்டு பென்சில்சுகளை குழந்தையிலேயே நினை செய்வாங்க கழுத்தை நரிச்சி கொள்றது அல்லது அபினி ஊற்றி கொண்டு போடுறது அல்லது ஒதுக்கி வைத்தல் இப்படி வந்து பெண் குழந்தை பிறந்தால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு மூடப்பழக்கழகத்தில் அந்த பெண் குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சின்னங்களோட பார்க்கலாம் இந்த கருத்தம்ம படத்தில் கூட கள்ளிப்பால் ஊற்றி குழந்தையை வச்சுருவாங்க இந்த நிலை வந்து இன்றைக்கும் வந்து பல கிராமப்புறங்கள்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இன்றும் செயல்படுகிறது அப்படிப்பட்ட சிசு கொலை இந்த மூடப்பழக்கத்தில் ஒன்றாக இருந்த காரணத்தினால் அதை சட்டம் இயற்றி சரி செய்யப்பட்டது அடுத்தது பாலி விவோகம் அதாவது இளமை திருமணம்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வட இந்தியாவில் சில இடத்துல இன்றைக்கும் வந்து நம்ம மார்வாடின்னு சொல்லக்கூடிய சேட்டுங்கள்லாம் வந்து இன்றைக்கி அந்த சின்ன வயசில் திருமணத்தை பண்ணிவிடுவாங்க இது வந்து வெளியில் நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதிகமாக கடைபிடிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த இளமை திருமணம் என்பது அதாவது ஒன்பது வயதிலேயே மகளிருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு முறை இருந்தது அதற்கு பிறகு அந்த ஒன்பது வயது என்று மாற்றப்பட்டு பதினான்கு வயதில் திருமணம் என்று மாற்றப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சாரதா சட்டத்தின்படி அந்த பெண்களுடைய திருமண வயது பதினான்கு வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு விடுதலைக்கு பிறகு பார்த்தினாக்கா இந்த பெண் திருமணம் என்பது பதினெட்டு வயது என்று நிர்ணயம் செய்யப்பட்டது தற்போது நடைமுறையில் இருபத்தி ஒரு வயது அடைந்தால் மட்டுமே அந்த பெண்களுக்கு திருமண வயது அப்படி என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஜாதி கொடுமைகள் ஜாதி கொடுமைகள் எடுத்துகிட்டாக்க பல கொடுமைகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஜாதின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் நான்கு விதமான ஜாதிகள் மட்டுமே இருந்தது அது என்னென்னு எடுத்துக்கிட்டாக்கா பிராமணர் இது வந்து வேத காலத்திலே நம்ம படிச்சிருப்போம் பிராமணர் சத்திரர் சூத்திரர் வைசியர் அப்படின்னு இந்த நான்கு வகையான ஜாதிகள் மட்டுமே இருந்தது அதற்கு அடுத்தபடியாக பிறப்பால் பல ஜாதிகள் உருவானது பிறப்பாலும் மரபு வழியாலும் மரபு வழி தொழில் வழி இந்த மூன்று இதுவாலும் ஜாதிகள் பல உருவானது இதில் குறிப்பாக இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாத ஒரு வரத ஜாதி கொடுமை என்னன்னாக்கா தாழ்த்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கொடுமைகள் பல இன்றைக்கும் இருக்குது அப்படிப்பட்ட ஜாதி கொடுமைகளை ஒழிப்பதற்காக நம்ம இந்தியாவில் மகாத்மா காந்தியடிகள் அதாவது ஹரிசன் என்ற நாளேட்டினை வெளியிட்டு இந்த அரிஜன் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற தாழ்த்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்காக அரிஜன் என்ற நியாயத்தை வெளியிட்டார் அதற்கு அடுத்தபடியாக அரிஜன் சேவாக் சங் அரிஜன் சேவாக் சங் என்ற அமைப்பை உருவாக்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அதன் நிலவாக ஜாதி கொடுமை சில ஒழிக்கப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் அம்பேத்கார் இவர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பம்பாயில் இட்காரிணி சபை பைஸ்கிரிட் இட்காரணி சபை என்ற சபையை உருவாக்கி தாழ்த்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஜாதி கொடுமையை ஒழித்தார் அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் பாரதிய பாரதிய தலித் அமைப்பு என்ற இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி சுதந்திரம் மற்றும் அனைத்து உரிமைகளையும் மீட்டுத் தருவதற்காக இன்று வரைக்கும் இப்படிப்பட்ட இயக்கங்கள் பாடுபட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா ஜோதி பாபுலே மற்றும் நாராயணகுரு இந்த ரெண்டு பேரும் வந்து ஜாதி கொடுமைகளை ஒழிப்பதற்காக பல அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை பெரியார் சுயமரியாதை கொள்கையை ஏற்படுத்தி சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை இன்றளவும் பல திருமண நிகழ்வுகளில் ஏற்படுத்தி ஜாதி கொடுமைகளை அறிவிய ஒழித்து பல சடங்கு முறைகளை ஏற்படுத்தியிருக்கார் இவ்வாறாக ஜாதி கொடுமைகள் ஒழிக்கப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வரதட்சணை வரதட்சணை என்பது டௌரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த வரதட்சணை என்பது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறதுனாக்கா இது சட்டப்படி தடைபடக்கூடிய ஒரு செயல் ஆனால் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யும்போது வரதட்சணை என்ற ஒரு அன்பளிப்பு பணமாக வழங்கப்படும் முறை இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமையினால் ஆண் வீட்டாரோ அல்லது பெண் வீட்டாரோ பெண்ணுக்கு அதிகமான வரதட்சணை கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறாங்க ஆண்கள் வந்து பெண்களை துன்பப்படுத்தி அவர்களை தற்கொலைக்கு ஈடுபடுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட்டு இந்த வரதட்சணை தடை சட்டத்தின் மூலமாக இன்று பல வரதட்சணை கொடுமைகள் ஒழிக்கப்பட்டுள்ளது அது எதுனா போதும் அடுத்தது பலதார மனம் பலதார மனம் என்பது ஒரு மனைவி இருக்கும்போது வேறு பல மனைவியரை மணக்கக்கூடிய முறை இந்த பலதார முறை என்பது இது கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் கலப்பு திருமணமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஒரு மனைவியை விட்டுவிட்டு பல மனைவியரை மணக்கும் முறையை இந்த பலதார திருமணம் என்று அழைப்பார்கள் இப்படிப்பட்ட பலதார மனம் என்பது நாளடிவில் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பலதார மனம் என்பது தடை செய்யப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா விதவை திருமணம் விதவை திருமணம் என்பது கணவன் இறந்துவிட்ட பிறகு அந்த பெண் மீண்டும் தன்னுடைய வாழ்நாளில் மீள தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக விதவை திருமணம் என்பது ஆதரிக்கப்பட்டது யார் யார் நிறுத்துக்கிட்டாக்கா டாக்டர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் டாக்டர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவர் விதவை திருமணத்தை ஆதரித்து பல சட்டங்களை இயற்றினார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவைகள் மறுமண சட்டம் என்ற சட்டம் இயற்றப்பட்டு மீண்டும் விதவிகள் தீர்மானம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது இவ்வாறு பலவேறு மகளிர் குறித்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் விளைவாக மகளிருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளும் மகளிர்களுக்கு வழங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்தங்களும் மறுமலர்ச்சி பெற்றது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் அறிஞ்சிக்கலாம்